one time jolly away paakla. Ena suspense movie irundha repeat watch vandu adukaga solren. But movie ah vandu ingiyum lag illama romba super ah irundhuchu. Na romba enjoy panna. Amma definitely adu vandu na solven. அதாவது எப்படினா படமாக்கப்பட்ட விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துது. எங்கயுமே வந்து சில இப்போ சில சஸ்பென்ஸ் சில பெக்குலர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ரொம்ப யோசிப்பாங்கன்னா கெஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஒரு காமன் ஆடியன்ஸா கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் எடுத்துறாங்க. Sarath Kumar is a hot cake right now. So he is like so good screen presence, acting எல்லாமே வந்து amazing ஆ இருந்துச்சு. Definitely. இவனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா இருந்துச்சு. சாங் பிளேஸ்மென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அதாவது எப்படியா பாட்டெல்லாம் மாண்டேஜா வச்சது. எங்கயுமே அந்த தொய்வு இல்லாம இருக்கிறதுக்கு அது ரொம்ப உதவியா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. டெஃபினட்டா ஒன் டைம் பார்க்கலாம். ஓவர் ஆல் சூப்பரா இருந்துச்சு. த்ரில்லர் சிலை கடத்தல் பத்தின ஒரு ஸ்கிரீன் பிளே அருமையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் ஸ்கோர் சொல்லுங்க. ஆமா ஸ்கிரீன் பிளே தான். கான்செப்ட் வைஸ்னாலும் டீட்டெயிலிங் நிறையா கொடுத்துருக்குறாங்க. ஒரு சிலையை பற்றினா என்ன, அது எந்த நூற்றாண்டில் வந்தது, எந்த சோலார் யூஸ் பண்ணதுன்னு நல்லா எடுத்துருக்குறாங்க. சரத்குமார் பார்த்தா தெரியும், ரெண்டு வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவர் அமித் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அருமையாக இருக்குது. ஓவரால் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் பிளே வந்து போர் அடிக்காமல் கொண்டு போயிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வரைக்குமே லேக் ஒன்றும் பெருசாக இல்லை. அதனால தான் சாங்லாம் வந்து ரொம்ப அளவாக தான் அங்கங்கே இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸில் பிஜிஎம் ஸ்கோர் நல்லா இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. அகெயின் கேட் அண்ட் மவுஸ் த்ரில்லர் ஸ்டோரி. கடைசி வரைக்கும் நெஞ்சு படபடன்னு யார் பண்ணாங்க, எப்படி முடிக்க போகிறாங்க, அதில் கடைசியில் ட்விஸ்ட்டு வேறு பயமாக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. க்ளூவே இல்லைங்க. கடைசி வரைக்கும் இது எப்படி தான் முடிக்க போகிறாங்க, ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்குது. லைக் இன்னும் பதட்டமாக இருக்குது. லைக் ஹவதே ஒன்று ஃபினிஷ் த ஃபிலிம் சூப்பராக பண்ணியிருக்காங்கண்ணா. அப்படி சூப்பராக போதுங்க. ஆரம்பித்ததுலேருந்து எப்படி முடிய போகுதுன்னு லைக் வி ஆர் வெயிட்டிங். செம்ம சரத்குமார் சார் நெகட்டிவ் ரோல் செம்ம. அமிதாஷ் ஆல்சோ விஐபியில் ஒரு ரோலில் பார்த்துட்டு இதுக்கு பார்க்குறப்போ செம்ம நேச்சுரலாக நடிச்சிருக்கார். ரொம்ப நல்லா நடிச்சிருக்கார். த்ரில்லர்னாலே மியூசிக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கே தெரியும். ஸோ ஸ்டோரி ஒரு திகிலாக போகுதுன்னா மியூசிக் அதுக்கு இன்னும் ஏற்றி விடுது. சூப்பராக பார்க்கலாம். ஓவரால் நல்லா தான் ப்ரோ இருக்குது. சிம்பிளாக சொன்னால் நல்லா எடுத்துருக்கானுங்க. ஒரு சில கருத்தில் வந்து எப்படி எடுத்துருக்காங்கன்னு ரிசர்ச் பண்ணி எடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக பார்க்கலாம் ஒரு வாட்டி. ஆமாம், கொஞ்சம் கிரிப்ஸாக போகுது. பார்க்கலாம். கொஞ்சம் லாக் அடிக்கிறது இருந்தால் நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம் ஒரு வாட்டி. பார்க்கலாம் கண்டிப்பாக. நடுவில் கொஞ்சம் பாட்டு தவிர்த்துருக்கலாம், அது நல்லா இருந்திருக்கும். பாட்டு தவிர்த்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நான் நம்புகிறேன். நல்லா நடிச்சிருக்காருங்க. எல்லாமே பிடிச்சிருக்கிற ஹீரோ நடிச்சிருக்காரு. சரத்குமார் சார் நடிப்பு எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா பார்க்கலாம். நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்தது. ஓவராலாக நல்லா இருக்குது. ட்விஸ்ட்டு, அதாவது நான் கதை எண்டில் ட்விஸ்ட் நல்லா இருக்குது. ஸோ எல்லோரும் போய் பார்க்கலாம். நல்ல படம். சொல்ல வந்த கதையை நான் என்ன புரியல. சொல்லியிருக்கேன். நல்லா இருக்குது படம். ஆமாம், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் படமே. நீங்கள் ஸோ ஒரு ஃபுல் இதில் பார்க்கும்போது தான் அது நல்லா புரியும். ஸோ கடைசியில் நிறைய ட்விஸ்ட் இருந்தது. அவரு தான் நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே, யுவன் ராஜா சாங்ஸ் ரெண்டுமே சூப்பருங்க. ரெண்டுமே வந்து நான் இதான் முதல் முறை கேட்குறேன் அந்த சாங்ஸை. ஸோ இட்ஸ் வெரி குட். பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். படம் ஓவரால் சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு சீன் கூட இது கிடையாது. நல்லா ஓவரால் சூப்பராக நல்லா பர்ஃபார்மன்ஸு. ஆமாம், நிறையா இருந்தது. ரொம்ப நல்லா சூப்பராம்மா. நல்லா மார்க் பண்ணிட்டாங்க சார். நல்லா இருந்துச்சு. வரலாவில் இருந்துச்சு. நான் அப்படிலாம் கிடையாது. நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓவரால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து படம். கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். கண்டிப்பாக கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் நல்லா இருந்தது. கடைசி வரைக்கும் யார் தான் வில்லன் யார் ஹீரோ அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் பாயிண்ட்லேயே போயிட்டு இருந்தது. ப்ளஸ் யுவன் மியூசிக்கும் நல்லா இருந்தது. லாஸ்ட் வரைக்கும் ஒரு நம்மள ஒரு கன்ஃபியூஷன்லயே வெச்சிருந்தாங்க கிளைமாக்ஸ்ல நல்லா சூப்பரா பிடிச்சிட்டாரு சரத் குமார் சார் தான் एक्चुअली போர்த்தொழில அவர் சூப்பரா பண்ணிருந்தாரு இதுலயும் பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காரு ஹீரோவும் சூப்பரா பண்ணிருக்காரு